வணக்கம் நண்பர்களே. இப்போ சினிமா அப்படின்னா நடிக்க தான் செய்வாங்க நடிகர்கள் நட்சத்திரங்கள், அது இயல்பான ஒரு விஷயம். நிஜத்துலேயும் நடித்தா என்ன வருது? அப்படி நடிக்கிறவங்க பல பேர், நான் அரசியலுக்கு இந்த வர்றேன் அந்த வர்றேன் அப்படின்னு 25 வருஷம் ஓட்டினவங்களாம் இருக்கிறாங்க. சரி, உங்கள்கிட்ட சொல்கிறது என்னத்த இருக்குது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இப்போ அந்த வழியிலேயே இன்னொருத்தர் இருக்கிறாரு, யார் அப்படின்னா நடிகர் விஜய். இவருடைய அரசியல்லாம் பார்த்தாலே நிறைய காமெடிகள் இருக்கும். இப்போ என்னென்னா, அவர் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீராதி வீரமாக பேசுகிறது. திரைப்படத்துடைய நிகழ்ச்சிகள் இருக்குது பாருங்கள், அந்த ஆடியோ வெளியீடு, வீடியோ வெளியீடு, டீசர் வெளியீடு, இந்த மாதிரி டயத்துலேயும் பேசுகிறது ரொம்ப ஆவேசமாக. ஆனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது, யாரையும் நேரடியாக குறிப்பிட்டு பேசுகிறதில்ல. இதான் இவங்களுடைய தைரியம். இப்போ ஒரு திரைப்பட விழாவில் கூட விஜய் பேசினார், ஒரு பேனர் விழுந்து ஒரு இளம்பன் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ அதிமுகவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர். அப்போ விஜய் பேசினப்ப ரொம்ப ஒரு மறைமுகமாக பேசினார். அதில் ஒரு வார்த்தை வேறு சொன்னார், நம்ம கம்முன்னு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், ஜம்முன்னு இருக்கலாம், அது இதுன்னு சொன்னார். ஏதோ ஒரு டைலாக். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் என்னென்னா, அவர் கம்முன்னு இருக்கிறாரு, ஆனால் அவருடைய வார்த்தைகளை நம்பி அப்படி ரசிகர் மன்ற பிரமுகர்கள் ரசிகர்கள் பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்குறப்ப விஜய் இப்போ ஜம்முன்னு இருக்கிற மாதிரி தெரியல. பாவம், என்னன்னு பார்ப்போம். முதல்ல 2013 அவருடைய தலைவா படம் வந்தது இல்லையா, அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டைம் டு லீடு அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் இருந்துச்சு. அதாவது அந்த நேரத்தில் அவர் வந்துடுவார் அந்த தலைவர் அரசியலுக்கு, அப்படி ஒரு தலைப்பு. அது அப்போ இருக்கிற ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை, ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தகவல் வந்தது. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த தலைவா படத்தை வெளியிடுவதில் வந்து பெரிய சிக்கலாச்சு. அப்போ அவங்க ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டில் இருந்தாங்க. உடனே விஜய் அவர்களும் அவருடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் இங்கேருந்து பதறி அடித்து ஊட்டிக்கு போய் அங்கேருந்து கொடநாடு போனால் அந்த வழியிலே அவங்க நிப்பாடு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஜெயலலிதா திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, பேச முடியல. அப்புறம் அந்த டைம் டு லீடு அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அப்பப்போ அரசியல் அப்படிங்கிறதும், அப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்தோடனே பம்பிக்கிறதும் விஜயுடைய ஒரு வழக்கமாகவே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நடுவில் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் அப்படின்னு சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தார். அப்புறம் அது சம்மந்தமான ஒரு செய்தி வந்துச்சு, இவர் தமிழ்நாடு இளைஞர் அணி தலைவர் பதவியை அவர் கேட்குறாரு அப்படின்னா. அப்புறம் காங்கிரஸ் தரப்புலேருந்து பார்த்தா இதில் இளைஞர் அணி அப்படின்னா 40-35 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும், இவருக்கு அதுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் நடுவில் அதுக்கு ஒரு முன்னாடி வந்து அண்ணா ஹசரே போய் பார்த்தாரு. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணி ஒரு அரசியலில் தன்னோட இருப்பு இருக்கிறது மாதிரியும் இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வரும் ஆனால் வராதுன்னு ஒரு படத்தில் காமெடி வருமே அந்த மாதிரி, ஆனால் ஒரு தோற்றத்தை ஒரு தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு விஜய். இதுக்கு நடுவில் வந்து தளபதி அப்படிங்கிற பெயரில், இவர் வந்து ஒரு தளபதி தானே அவர், இவரோட பட்ட பெயர். ஆனால் தளபதி அப்படிங்கிற பெயரில் ஒரு கட்சியை வந்து இவருடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய, அப்புறம் அதுக்கு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கும் அவருடைய அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு இவர் அறிக்கை விட, அப்புறம் நான் அதை வந்து தேர்தல் கமிஷனில் அதுக்கான முயற்சி எடுத்ததை நான் திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஏ சந்திரசேகர் சொல்ல, அதுக்கு நடுவில் அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் வந்து தன்னுடைய கணவர் மேலேயே புகார் சொன்னாங்க. இது ஏதோ ஒரு அசோசியேஷன் சொல்லிட்டு தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினார். அப்புறம் பார்த்தா அந்த கட்சிக்கு பொருளாளர் அது இதுன்னு சொல்லி என்னை இழுத்து விட்டார், இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா, இப்போ கடந்த வருடம் நடந்துச்சுல, ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் நடந்துச்சு இந்த ஊராட்சி தேர்தல் நடந்தது. அதில் வந்து பார்த்தா பரவலாக எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள், அதாவது இவங்களுடைய மக்கள் மன்றமாக அது, அதில் நின்றவங்க ஜெயிச்சு 110 பேர் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு விஜயுடைய ரசிகர் மன்ற தலைவர், இந்த மக்கள் மன்ற தலைவர் புஸ்லி ஆனந்த் அவர் அறிவித்தார். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட நடத்துகிறேன் அப்படின்னாங்க, நடத்துனாங்க. அந்த ஸ்டில்லாம் வந்தது. இதில் என்ன அப்போயே ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, இதில் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இல்லை யார் யார் அந்த வெற்றி பெற்றாங்க, உண்மையிலே அவங்க வெற்றி பெற்றவர்களா அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமுமே இல்லை. இப்போ இல்லைன்னா அந்த தொகுதி போடலாம்ல, இந்தந்த தொகுதி இவங்க பேர், இவங்க தான் விஜய் மன்றத்துலேருந்து வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், நான் அந்த தலைப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த தேர்தல் இப்போ வந்துச்சு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, இதுலேயும் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய ஆட்கள் நிற்கிறாங்க, விஜயுடைய கொடியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறலாம் சொல்லி பரவலாக நிற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தினாங்க, தெரியும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. இது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ அம்பலமாக இருக்குது. இந்த அம்பலமானதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு காமெடியை சொல்லிடணும். இந்த விஜய் மன்றத்தை சேர்ந்தவங்கெல்லாம் போய் மாநில தலைமை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய், நாங்கள் எங்களை வந்து ஒரு கட்சியாக தான் போட்டிடுறோம், தமிழ்நாடு முழுக்க போட்டிடுறோம், அதனால் எங்களுக்கு ஆட்டோ சின்னம் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு, எப்பா நீங்கள் கட்சியாக போட்டிடுங்க, போட்டிடாமல் இருக்குங்க, அது உங்களுடைய நினப்பு, அதை பற்றி இல்லை, ஆனால் தேர்தல் ஆணையத்தில் வந்து நீங்கள் கட்சின்னு பதிவு பண்ணால் தான் ஒரே சின்னத்தை கொடுக்க முடியும், நீங்கள் இன்னும் பதிவு பண்ணல, போயிட்டு வாங்க ராஜா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி விட்டாங்க.
இதுதான் இந்த அரசியல் ரீதியான அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே விஷால் பண்ணலை, ஆர்கே நகரில் அவர் சுயேட்சையாக போட்டிருன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க மற்ற வேட்பாளர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்க போனார். அதாவது உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம், அவ அந்த எம்எல்ஏ எம்பி தேர்தல் நடத்துறது அகில இந்திய தேர்தல் ஆணையம், அங்கே கொடுக்க வேண்டிய புகார் இங்கே வந்து கொடுத்தாரு. சரி அது போகட்டும். இப்போ இந்த அதிர்ச்சிகரமான தகவல்னு சொல்லல, விஜய் தரப்பில் செஞ்ச அதிர்ச்சிகரமான தகவல் அது என்னங்கிறத பார்ப்போம். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லோரும் சுயேட்சை தானே, அந்த மாதிரியான இதில் சில பேர் கட்சி சார்பாகவும் போட்டிடுவாங்க, ஆனால் இருந்தாலும் சுயேட்சை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். இதில் வந்து இந்த சுயேட்சை சின்னங்களில் போட்டிடுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறது, இந்த விஜய் மக்கள் மன்றத்தில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு வேட்பாளர் என்ன செய்வாங்க, யார் ஆதரவு கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஒரு சூழல் தான் இருப்பாங்க. சரி வாங்க ராஜா அப்படின்னு வந்தவுடனே இந்த விஜய் மக்கள் மன்ற கொடியை பிடிச்சிக்கிட்டு போகிறது, அதை ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துக்கிறது. அதாவது அந்த சுயேட்சைக்கும் இவங்களுடைய விஜய் மக்கள் மன்றத்துக்கும் தொடர்பு கிடையாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தரோங்கிறது, அவங்க அந்த சுயேட்சை வேட்பாளர்களும் சரின்னு ஏற்றுக்கிறது, அந்த பிரச்சாரம் போகிறப்ப அந்த கொடியோடு போகிறது, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள். இது வந்து இப்படி தான் நடந்திருக்குது. மற்றபடி விஜய் ரசிகராக இருந்து சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றவர்கள் வந்து ஏதோ மிக ஒன்று ரெண்டு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாகவே இப்போ தெரிய வந்திருக்கு. இப்போ சென்னை மாநகராட்சியில் 136வது வார்டில் அறிவு செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்மணி சுயேட்சையாக போட்டியிட்டாங்க. இவங்க வந்து அந்த வார்டில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. உடனே விஜய் மக்கள் மன்ற சார்பாக வந்து இவங்க எங்களுடைய விஜய் மக்கள் மன்ற சார்பாக எங்களுடைய அணி சார்பாக நின்றாங்க, அணி இல்லை எங்களுடைய கத்தி, அது கத்தி என்னத்த சொல்கிறேன் அதே குழம்புக்கு பாருங்கள், எங்கள் மன்றத்துடைய சார்பாக நின்றாங்க, இவங்க ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல அந்தமாக பதறி போய், நான் எந்த மன்றமும் இல்லைங்க, நான் வந்து சுயேட்சை, இந்த விஜய் மன்றத்தை சேர்ந்த சில பேர் வந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோன்ட்டு வந்தாங்க, அப்புறம் பிரச்சாரம் போகிறப்ப இந்த கொடியை பிடிச்சிலாம் வந்தாங்க, அவ்வளவுதான் விஷயம், மற்றபடி எனக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டாங்க. இது எப்படி இருக்குது, இதே மாதிரி பரவலாக நடந்திருக்கு. ஆனால் இப்பயும் சொல்கிறாங்க ஏதோ 10-12 பேர் வெற்றி பெற்றுட்டாங்க விஜய் மன்றத்தை சேர்ந்தவங்கன்னா அவங்க மன்றத்தை சார்பாக சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த லிஸ்ட்டு வந்து வெளியிடுங்க, வெளிப்படையாக வெளியிடுங்க அந்த பட்டியலை, அவங்க எந்த வார்டு எந்த பகுதி அவங்க வந்து பேர் அது செய்யலாம்ல. அது இல்லாமல் அப்புறம் இதை தான் பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, விஜயுடைய இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு தில்லாலங்கடி அரசியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா, உண்மையாகவே விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு விருப்பம் இல்லை, பெரிய அளவில் ஒரு பயம் இருக்குது, நம்ம வந்தால் ஜெயிப்போமோ தோப்போமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, நியாயமான ஒரு பயம் தான் இல்லைங்களே. ஆனால் அதே நேரத்தில் தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இதெல்லாம் இருக்காங்களே, இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா, உண்மையிலேயே இப்போ விஜய் வந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான அளவுக்கு இருக்குதோ இல்லையோங்கிறது வேற, ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு தகுதி இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.